காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. அதாவது கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ அதனால வந்து கஷ்டமும் வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு. எப்பவுமே ஃபேம் இருந்தவங்கன்னு நிறையமே இல்லை. எவர்கிரீன் ஆர்டிஸ்ட் சொன்னால் ரஜினி சார், கமல் சார், இவங்கள மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து அந்த மாதிரி இருக்க முடியும். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஒரே டைரக்டர் கூட நீங்க ரெண்டு படம் மூணு படம்லாம் கூட பண்ணீங்க. அதே டைரக்டர்ஸ் கூட மோஸ்டா மூணு படம் ரெண்டு படம் அப்படிதான். செந்தில் சார் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம், டைலாக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்றா தான் பார்த்துப்போம். இந்த டைலாக் நீ கவுண்டர் மணி என்ன வந்து என்ன சொல்லுவார்னா, சார் என்ன சொல்லுவார், இந்த டைலாக் நீ பார்த்துருப்பா அப்படின்னாரு. இவர் ஓகே நான் பார்த்துக்கிறேன், இந்த டைலாக் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. சரி, அங்கே எப்படி இருக்குது மலையாள இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு? அங்கே என்னென்னா, ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும், நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய டைம் எடுப்பாங்க. நம்மளுடைய ஹை எக்ஸ்பெக்டேஷனுக்காக அவங்க வந்து என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்கன்னே வந்து தெரியாது. இப்போ கூலிக்குமே அதுதான் இருக்கும், ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் என்ன பண்ண முடியும்? சும்மாவே இல்ல. அவர் என்ன பண்றாரு, மணிகண்டன் டப்பிங் பண்றாரு. ஆமா, கொஞ்சம் நிறைய டப்பிங் பண்ணிருக்காரு, பெரிய பெரிய டப்பிங் பண்ணிருக்காரு, நிறைய படங்களுக்கு எழுதி இருக்காரு, ரைட்டரா இருந்திருக்காரு, பிளஸ் நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுத்து தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ள. எஸ் பிளஸ் வியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய செலிபிரிட்டி ஷோவில் இன்னைக்கு அழகான ஸ்மார்ட்டான ஒரு ஆக்டர் வந்து நம்ம கூட இருக்காங்க. இவரோட ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து இவர் வந்து வில்லத்தனம் பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இவர் வந்து இன்னசென்ட்டாக பண்ணாலும் அதுக்கு அவரோட ஃபேஸ் வந்து சூட் ஆகுது. எல்லா கேரக்டருக்கும் வந்து சூட் ஆகுற ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோ நம்மளுடைய சரத் ரவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பார்த்து தமிழ்நாட்டில் ஸ்மார்ட்னு சொன்னா? இல்லை இல்லை, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு ரிலேட்டடாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆக்சுவலி அந்த ஃபேஸ் எங்கே வாங்கினீங்க? இந்த ஃபேஸு நானாக வந்ததில்லை, விதி வந்து சேர்த்ததடி, என்னை தந்ததடியா. ஆக்சுவலி நான் வந்து லேட்டரா உங்களை பாட சொல்லலாம்னு நினைச்சேன், பட் வந்து பிகினிங்லயே நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. அம்மா அப்பா தாங்க எங்க முகம் வில்லத்தனத்துக்கும் சூட் ஆகுது. அப்படியே இன்னசென்டா ஹீரோஸ் பக்கத்துல ஜெகமே தந்திரம்ல வேற மாதிரி ஒரு மாதிரி இருந்தீங்க. அதுலாம் டிஃபரெண்டா இருந்துச்சு, பார்க்கவே ஆனா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா கேரக்டருக்கும் உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு சினிமா பிடிக்கும்? சினிமா ஏன் பிடிக்கணும், அதுக்கும் எங்கள் அம்மா அப்பா தான் காரணம். சின்ன வயசுலேருந்து பசங்களை அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து டியூஷன்ஸ்க்கெலாம் அனுப்புவாங்கல்ல, எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வரும் இல்லையா, அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, என்னை அழகாக விதவிதமாக ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, இந்த காந்தி மாதிரி, அதுக்கப்புறம் சாணக்கியா மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து வேஷம் போட்டு இது பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போவே டைலாக் சொல்லி எல்லாரும் ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்து சும்மா நின்று போவாங்க, நான் மட்டும் ஏதாவது ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இதை பேசு அப்படின்வாங்க. அது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு அறியாமலே அவங்க தான் புகுத்துனாங்க. ஓ, இப்போ சினிமாக்குள்ள வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு நீங்க வந்து இல்லையா? ஸோ அந்த சினிமாக்குள்ள என்டர் ஆகணும், இங்கே வந்து வாய்ப்பு தேடணும், அந்த அந்த டேஸ்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து கஷ்டமும் வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு. சரி, இதெல்லாம் இது கூட இல்லாமல் அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம், சினிமா கஷ்டம், ரொம்ப எல்லா தொழிலும் கஷ்டம்தான். நீங்கள் பார்க்குற தொழில் கஷ்டம், ஜேர்னலிசமும் கஷ்டம், சினிமாவும் கஷ்டம், ஐடி தொழிலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான். பட் அது நம்ம இஷ்டப்பட்டு பண்ணும்போது இல்லை, நம்மளுக்கு வேண்டியது பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம்ல. இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு திருப்பி அவங்கள எப்படி நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுவோம்ல, அது மாதிரி சினிமாவை நான் வந்து லவ் பண்ணேன்.
ஸோ அதுக்காக அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணது தான் இந்த ஆடிஷனு மோனோ ஆக்டிங் எல்லாமே. ஓகே, ஸோ அப்படி தான் எனக்கு அது எனக்கு கஷ்டமாக தெரியல. ஓகே, சினிமாவில் எப்போவுமே வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் சரி டிரெக்டர்ஸ்டையும் போய் ஃபோட்டோஸ் கொடுக்குறது, அவங்களுடைய பயோடேட்டா கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து நல்ல ஃபேமான ஒருத்தர், இவங்க எந்த கேரக்டர் யோசிச்சாலும் டிரெக்டருக்கு உடனே அவங்க ஃபேஸ் ஞாபகம் வந்துடும், அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. மிடில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய அவங்க அந்த கேட்டகரியில் நம்மளும் ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க இதில்? இல்லை எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கேன். நல்ல படங்கள் பண்ணணும். என்னுடைய நான் இது வரைக்கும் ஒரு 25-26 படம் பண்ணியிருக்கேன், ஒரு 7 வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன். எல்லா படமும் நான் திரும்பி பார்க்கும்போது சே நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போனா நம்ம கரெக்டான பாதையில் தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபேம் இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு போவோம். ஃபுல்லாக அப்படியே எப்போவுமே ஃபேம் இருந்தவங்கன்னு நிறையுமே இல்லை. எவர்கிரீன் ஆர்டிஸ்ட் சொன்னால் ரஜினி சார், கமல் சார், இவங்கள மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து அந்த மாதிரி இருக்க முடியும். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து ஏன்னா பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து கேரக்டர்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா நான் வளரும்போது பாலையா சார், எம்ஆர் ராதா சார், அதுக்கப்புறம் ரகுவரன் சார், பிரகாஷ் ராஜ் சார், நாகேஷ் சார், இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன, நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் மோஸ்ட்டாக வளர்ந்தேன். ஸோ எங்கள் ஆச்சி என்ன பண்ணுவோன்னா, சின்னதாக ஒரு டிவி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன டிவி, இந்த இப்படிலாம் மூடுவோம், அந்த மாதிரி ரொம்ப பழைய டிவி. ஸோ அதில் எப்போ பார்த்தாலும் பழைய படங்கள் தான் போட்டுட்ருப்பாங்க. இந்த அசோகன் சார் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டுட்டு சும்மா அவங்கள மாதிரி வந்து டைலாக் பேசுறது, இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும். ஓகே, ஏன்னா அவங்க பண்ணும்போது நம்ம ரசிப்போம், நம்ம சிரிப்போம், இது பண்ணுவாங்க. ஹீரோ வந்து எப்போவுமே ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி தான் வந்து அந்த ஓல்டு க்ரூ டைரக்டர் ஹீரோ நம்பி தான் இருக்கும். பட் இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஷோரன்னஸ். ஆமா ஆமா ஆமா, இவங்க இல்லாம ஹீரோ மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இவங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப வேணும். ஸோ எனக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு இவங்களை பிடிக்கும் அதனால. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து டிரெக்டர்ஸ் கூட, ஒரே டிரெக்டர் கூட நீங்கள் ரெண்டு படம் மூணு படம்லாம் கூட பண்ணீங்க. நிறைய டைரக்டர்ஸ் கூட மோஸ்ட்டாக மூணு படம் ரெண்டு படம் அப்படி தான் பண்ணி. அது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு படம் ஒரு டிரெக்டர்கிட்ட பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஆக்டிங், உங்களோட ஆக்டிங்கை பார்த்து இவரை கூப்பிடலாம் அப்படின்றதையும் தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு சான்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது சீக்ரெட் இருக்கா? இது ஃபாலோ பண்ணுவேன் நான், அதனாலே எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிரும் அவங்கக்கிட்டேருந்து அப்படி இருக்குங்க. அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, செட்டுக்கு கரெக்டாக போயிடுங்க டைமுக்கு. அவங்கள நிறைய டைம் எடுக்காதீங்க. டைலாக்ஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய டைம் எடுக்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய இருக்கும். பெரிய ஹீரோ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் நம்ம சீக்கிரமாகவே அவங்கள படுத்தாமல் நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிட்டோம்னாலே அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். இவன் படுத்த மாட்டான்டா, இவனை கூப்பிடுறா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஒரே சீக்ரெட். நம்ம ஒர்க்குக்கு உண்மையாக இருக்கணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணிட்டு போடணும், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய சீக்ரெட். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். வேறு எதுவும் சார் கால் பண்ணி சார் அந்த படத்துக்கு சான்ஸ் கொடுங்க சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டேன். கிடைக்கிற அந்த 30-40 நாள் ஷெடியூல் இருக்கு இல்லையா, அந்த 40 நாள் ஷெடியூலில் என்னால் எவ்வளோ உண்மையாக சினிமாக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னோட டேரக்டருக்கும் இருக்க முடியுமோ அது மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அதுதான் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்குது. ஓ, சூப்பர் சூப்பர். நீங்கள் ஸ்பாட்டில் போனோடனே அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னெல்லாம்? எனக்கு இந்த லைட்மேன்ஸு, அப்புறம் செட் அசிஸ்டன்ஸு, ஃபோட்டோ ஃபிளிட்டு, இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி அந்த வேலை, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு செட்டுக்கு போனோன்னா ரொம்ப காலியாக தான் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து அந்த சுவிட்சஸ் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க, அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, லைட்மேன்ஸ் இருப்பாங்க, சவுண்டு ஒருத்தர் நாகரால் உட்காந்துட்டு இருப்பாரு. இது எல்லாமே நடக்கும். இது சின்ன சின்னதாக நடந்து அதுக்கப்புறம் தான் ஒரு கோபுரம் மாதிரி, ஒரு கோயில் மாதிரி ஆகும். ஸோ இவங்க எல்லாரையும் நோட் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் செட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம கண்ணில் தெரியுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபர், அவங்க அசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. செட் பண்ணிட்டு வச்சுட்டு தூரத்தில் ஒரு மரத்து மேலே இருப்பாங்க, இல்லைன்னா இதுல இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட பேசுறது, நிறைய கதைகள் சொல்லுவாங்க, ஜாலியாக இருக்கும். ஓ, பழைய கதை. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓ, சூப்பர். நீங்கள் வந்து சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரகுமான் சார், செந்தில் சார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சீனியர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க கிட்ட பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற விஷயம், இல்லை அந்த சீனியர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், இப்போ இருக்க ஆக்டர்ஸ்ட்டை இல்லை அப்படின்னா ஏதாவது இருக்கா? அவங்க எல்லாருமே நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கு நிறைய கம்யூனிகேட் இல்லை. இப்போ நம்ம சின்ன ஆக்டர்ஸ்னாலுமே ஒருத்தர் ஃபோனை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் அங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி டீவியேட்டராக இருப்பாங்க. செந்தில் சார் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம்,
டைலாக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்றா தான் பார்த்துப்போம். இந்த டைலாக் நீங்கள் கவுண்டர் மணி அண்ணன் வந்து என்ன சொல்லுவார்னா, சார் என்ன சொல்லுவார், இந்த டைலாக் நீ பார்த்துருப்பா அப்படின்னு, இவர் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னா, இந்த டைலாக் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அட் சீன் அழகாகும், டேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை குறையும். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணி, காம்ப்ளிகேஷன் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும்ல, அது இப்போது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதுதான் சொன்னாங்க, நாங்கள் நிறைய கம்யூனிகேட் பண்ணிப்போம்ப்பா, நிறைய பேசுவோம், நிறைய அரட்டடிப்போம், நிறைய சரி ஒரு ஃப்ரெண்டு ரோல் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட நல்லா பேசினாதான் உங்களால் ஜெல்லாக முடியும். நீங்கள் அவங்க கூட பேசாத ஒரு டிஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி உங்களுக்கு அவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியும். டைலாக்கும் தாண்டி ஒன்று இருக்குது, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள் நம்ம உங்களை என்ன தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட நல்லா பேச முடியும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், கொஞ்ச நாள் பழகணும் பேசுறோம் அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு பேச முடியும். ரொம்ப அவைவா இருந்தா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும், கேமரா நம்ம ஏமாத்த முடியாது இல்லையா, நம்மளே நம்மளே ஏமாத்துக்கிற மாதிரி அது. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ நிறைய இந்த மாதிரி பேசுவாரு. அப்புறம் சும்மாவே இருக்காதுன்னு வரு, செந்தில் ஐயா வந்து என்ன திட்டினாரு, என்ன டைலாக் முடிஞ்சிச்சுன்னா நீ பாட்டு அவ்வளோதான் போற, என்ன பண்ணியிருக்கும்னு ஒரு தடவை அனலைஸ் பண்ணு, பாரு பேப்பரை பாரு, படி வேறு ஏதாவது எழுதலாமா அதில், இப்போ இந்த டைலாக் கொடுத்தோன்னே ஓகே ஆ ஓகேன்னு போயிடுவியா, ஈஸியாக இருக்குன்ட்டு அப்போல்லாம் பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி பேசவா, அது இந்த மாதிரி பேசவா, அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணு, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டினாரு. சரி ஓகே. சத்யராஜ் சார் எப்படி? சத்யராஜ் சார் சூப்பர். அவரும் அவர் ஒரு சீன் ஒன்று பண்ணால் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவார். நான் இங்கே ஜாக்சன் துரைன்னு ஒரு படம் பண்ணோம், அதில் வந்து இன்னமும் வந்து அவர் எப்படி இருக்காருன்னா, ஏதோ புதுசாக நடிக்க வந்திருக்கோம் நம்ம, ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி சார் நான் வந்து இந்த கும்பலை வந்து இப்படி சுற்றுறேன் அப்படின்னாரு. சார் வந்து என்ன சொன்னார், சார் ஒரு இதில் நெருப்பு கட்டியிருக்கோம் சார், எப்படி சார் சுற்றுனா நல்லாயிருக்கு சார். சார் அப்படின்னா நான் ரெண்டு கையிலையும் இப்படி சுற்றுறேன் சார், நெருப்பு கட்டி நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி, வாத்தியார் மாதிரி அவர் பண்ணார். அந்த வயசில் வந்து எனக்கு தெரியல, அவர் இப்போ 70+ நினைக்கிறேன், பயங்கர டெடிக்கேஷனுங்க அதெல்லாம். எனக்கு தெரியல நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பயங்கர டெடிக்கேஷன், நிறைய பேசினார், நல்லா பண்ண தம்பி அப்படின்னாரு, நல்லா பேசுவார், நிறைய கதைகள் சொல்லுவார், பழைய பழைய கதைகள்லாம் ஜாலியாக இருக்கும். அதனால ஸ்பாட்டுக்கு போனால் கதை கேட்குறதா இல்லை, நான் மோஸ்ட்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பேன் நிறைய கதை, ஏன்னா நம்மளுக்கு அங்கே நடந்த கதைகள்லாம் தெரியாது இல்லையா, என்ன நடந்திருக்கும் நம்ம பார்த்துக்க மாட்டோம் இல்லையா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்லாம். ஸோ அவர் சொல்லும்போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்படி சீனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட்டுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க, எவ்வளோ பெரிய லென்த்தி டைலாக்ஸ்லாம் எப்படி பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் போயிட்டீங்க, அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர், பயங்கரமாக இருக்கீங்க நீங்கள் அதில், க்யூட்டாக ஒரு சூப்பரான ஒரு காமெடி. ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ரோல், நல்ல ரோலு, நல்ல ஒரு நாலு கெட்டப் இருக்குது, நிறைய நல்ல பீரியட்ஸ் இருக்குது அந்த படத்தில். ஹேப்பனிங் லவ் ஸ்டோரி ஆஃப் சுரேஷன் அண்ட் சுமலதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம். இது வந்து நந்தன கேஸ் கூடோட கேஸ் கூடுன்ட்டு ஒரு படம் வந்துச்சு, 7 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு, கேரளா ஸ்டேட் அவார்டு. நேஷ்னல் அவார்டு கூட ஈஸியில் கஷ்டம்தான் கிடைக்கிறதுக்கு, இது ஸ்டேட் அவார்டு இன்னும் கஷ்டம், கேரளா ஸ்டேட் அவார்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாங்குறது. ஸோ அந்த ரதீஷ் பொடுவால் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு எங்கள் டைரக்டர், அவர் தான் அது பண்ணார். ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரோல், ரொம்ப இம்பார்ட்டன், இது வரைக்கும் நான் தமிழில் பண்ணாத ஒரு ரோல். ஓ சூப்பர் சூப்பர். சரி அங்கே எப்படி இருக்குது மலையாள இண்டஸ்ட்ரி, எப்படி இருக்குது நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு? அங்கேயும் அங்கே என்னென்னா ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும், நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய டைம் எடுப்பாங்க. இங்கேயும் டைம் எடுக்கிறாங்க, பட் இந்த டைமோட அவங்க எடுக்கிற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்லாங் இருக்கும், நம்ம இப்போ நான் ஷூட் பண்ணது பையனூர் சொல்லிட்டு ஒரு ஒரு ஊரில், கண்ணூர் டிஸ்ட்ரிக் அது. ஸோ அங்கே ஒரு ஸ்லாங் இருக்குது, நீங்கள் எர்ணாகுளம் வந்தீங்கன்னா வேறு ஸ்லாங் இருக்குது, திருச்சூர் வந்தீங்கன்னா வேறு, இந்த மாதிரி வந்து ஸ்லாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்லாங்க் ஏற்ற ஆளை பிடிக்கிறது, அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய டைம் எடுப்பாங்க அவங்க பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அந்த ப்ராசஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் எல்லாமே ஒரு ஒரு நேச்சுரலாக பண்ண வைப்பாங்க. நம்ம ஒரு நேச்சுரலாக நம்ம பண்ணுவோம், இது இதோட கம்மி, இதோட ரொம்ப யதார்த்தமாக என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இம்புட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய இம்புட்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை மூணு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாகிடுச்சு. நான் எப்போவுமே இப்போ ஜெகமே தந்திரம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜெகமே தந்திரம் வேர்ல்டுக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ நான் விக்கியாக தான் நான் எல்லாமே பர்சீவ் பண்ணேன், பார்க்கறது பேசுறது, தனுஷ்கார் சாரோடைய இது எல்லாமே நான் வந்து அப்படி தான் நான் அவர்கிட்ட பேசினேன், பழகினேன், செட்டில் அப்படி தான் இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த படமும், இந்த படமும் பகவதின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், மக்ஸுன்னு கூடுவாங்க எல்லாருமே. ஸோ அதுலேயுமே இதே மாதிரி தான்,
ரொம்ப எல்லாரும் என்ன செட்டில் பக்ஸ் பக்ஸ் தான் கூடுவாங்க. சரத் ரவின் யாருமே கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் வந்து அஃபிஷியலாக கூப்பிடணும் தான் சரத் ரவின் கூப்பிடுவாங்க. எல்லாருமே பக்ஸ் பக்ஸ் அண்ணன் பக்ஸ் அண்ணன் தான் கூடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப நெருக்கமான நெக்ஸ்ட் மந்த் மே 16th ரிலீஸ் ஆயிடுச்சு. ராஜேஷ் மாதவன் சித்ரா நாயர் ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் பண்ணுறாங்க. குஞ்சாக்கோ கோபன் சார் ஒரு ஒரு சின்ன கேமியோ நல்ல நல்ல ஒரு ரோல் அதுவும் பண்ணுறாரு. அதோட ஸ்பின் ஆஃப் தானே இது, ஸோ எல்லாமே வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் மூவிஸ் எல்லாமே வந்து பயங்கர வைலன்ஸாக இருக்குது, ட்ரக்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. அது ஏதோ சொசைட்டிலையும் அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி ஒரு பார்க்குற நியூஸ் எல்லாமே அந்த மாதிரி. ஆக்சுவலி எப்படி நான் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் சொசைட்டியில் அது ரெஃப்ளெக்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் அது திரைக்கு வருது. நம்ம நினச்சிட்ருக்கோம் சினிமாவில் இருக்கிறது தான் ஆக்சுவலி எல்லாரும் பார்த்து கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இப்போது நம்மளுடைய கொலையடி சண்டை அப்போத்துலேருந்தே இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய. அப்போ ஒரு டைரக்டர் வந்து அதை எடுக்கும்போது அவர் பார்த்த விஷயத்தை தான் அவர் எடுக்க முடியும். இமேஜின் பண்ணலாம் நிறைய, இப்போ ஃபேண்டசி நம்ம பண்ணலாம், ஆனால் நிறைய இமேஜின் நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ எங்கேயாச்சும் எங்கேயோ நடந்திருக்கும், பார்த்துருப்பாங்க, அதை தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அதை நினைச்சிக்கிறாங்க. இது மாதிரி இது இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறதும் இருக்குது. சில பேர் இன்ஃப்ளூன்ஸ் ஆவாங்க, பட் இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த படங்களை வந்து வர்ஷிப் பண்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அப்ப படங்களை பார்க்கணும், ஏன் வர்ஷிப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு ஒரு படம் வந்து சொல்லியிருப்பாரு, ஃபகத் ஃபசில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்றாரு, ஒரு படங்கள் வந்து நீங்க தியேட்டர் சினிமாவில நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க, டைனிங் டேபிள்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா, டைனிங் டேபிள் நம்ம வேற டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி அடுத்த ஃபியூச்சர் என்ன பண்ணுறது, நம்ம பசங்களை என்ன பண்ணணும், இல்லை நம்ம ஆஸ் எ ரிலேஷன்ஷிப்பாக என்ன பேசணும், அம்மா அப்பா இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கும் உலகம் இருக்குது. சினிமான்றது ஒரு 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 உலகம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ நம்மலாம் வந்து நான்லாம் ரொம்ப சேடாக இருந்தேன்னா சினிமா தான் போய் பார்ப்பேன், வேறு எனக்கு ஆப்ஷனே இல்லை. வேறு என்ன பண்ணாலும் கிரிக்கெட் விளாண்டாலுமே எனக்கு அந்த அந்த ஹர்ஜ் வந்து குறையாது. இந்த ஒரு படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு இது தான், ஒரு மக்களை வந்து ஒரு ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் சினிமா ஹாப்பியாக. பட் இன்ஃப்ளூயன்ஸாக சில, இப்போ ரஜினி படம் எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம், எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சிருக்கலாமே. அம்மா வந்து அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம், எவ்வளோ பேர் வந்து அதை போயிட்டு நெகட்டிவ் விஷயம் தான் உடனே வந்து எல்லாரையும் அது அப்படிதான், அது மக்களுடைய மைண்ட் செட்டில். இப்போ ரஜினி படம் கமல் படம்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம், எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ. இப்போ ரஜினி சார் வந்து மன்னனில் வந்து அவங்க அம்மா அப்படி பார்த்துப்பாரு, பொண்டாட்டி என்னதான் பண்ணாலுமே வந்து பொறுமையாக இருப்பார், புரிய வைப்பார். இதெல்லாம் பண்ணலாமே, நம்ம என்ன பண்ணோம், உடனே டைவர்ஸ் தானே போகிறோம். எவ்வளோ வருஷமாக ரஜினி படம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், எம்ஜிஆர் வேணால் எவ்வளோ படம் என் தாய் வச்சு எடுத்திருக்காரு, தாய் இல்லாமல் நான் பாட்டே இருக்குது. எவ்வளோ பேர் நம்ம வந்து முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்குறோம். இப்போ வந்து அது ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக ஒன்று சொல்லுவாங்க. இப்போது வந்து சீனியர் சிட்டிசன்ஷிப்ஸ் பிளேஸ் அப்படின்றாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ஆனால் அம்மா அப்பா வந்து அங்கே விட்டுருவாங்க. அம்மா அப்பா கூட இல்லாமல் என்னங்க எவ்வளோ பெரிய பேலஸாக இருந்தாலுமே அது வந்து விடுதி தான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க மலையாள சினிமாவும் போயிருக்கீங்க, அங்க வந்து ஒரு சாதாரண வாழ்வியல கூட அழகா காட்டுற இண்டஸ்ட்ரியில அந்த இப்ப மஞ்சுமல் பாய்ஸே பயங்கர கேரளாவை விட இங்கதான் ரொம்பவே நல்ல நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன் அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமால வரமாட்டேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஃப்ரம் நான் நினைக்கிறேன் 1990 இருந்து ஒரு 1997 வரைக்கும் மலையாளத்துல நிறைய ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு. பெரிய ஹீரோஸ்க்கு என்ன மோகன்லால் மம்முட்டி சாருக்குமே நிறைய ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு. அப்போ இங்க ரஜினி சார் படங்கள், கமல் சார் படங்கள், விஜய் படங்கள்லாம் அங்க இட்டு அங்க நல்லா பார்த்துட்டு இருந்துச்சு, அங்க ஒடிஞ்சு. அது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். அந்த மாதிரி இங்கேயும் நம்ம வாழ்விய பாரதி ராஜா சார் இருந்தார். பாரதி ராஜா சார் காமிக்காத ஒரு, பாலு மகேந்திரா சார் காமிக்காத ஒரு வாழ்வியலா, கருத்தம்மால இருந்து கிழக்கே போகும் ரயில் இருந்து எவ்வளோ படங்கள் வந்து பாரதி ராஜா சார் வந்து அவ்வளோ நேச்சர், தேனினா எப்படி இருக்கும்ன்றதே நம்ம இதில் தானே பார்க்கும். சென்னைக்காரங்களுக்கு தேனிலாம் என்னன்றே தெரியாது, அங்கே இருக்கிறவங்க அங்கே போய் பார்த்து தானே தெரியும். ஊர்க்காரங்களுக்கு இன்னும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரை இவ்வளோ அழகாக பார்க்கும்போது அந்த ஆத்தங்கார மரமே அந்த சாங்லெல்லாம் அருவியெலாம் வந்து கொட்டும்போது எப்படி, நம்ம ஊரில் சுருளி ஃபால்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இடத்துல தான் அது எடுத்தது. இப்போ அது ஒரு ஃபேஸ், என்னன்னா அப்போ சோஷியல் மீடியா கிடையாது இல்லையா, அதனால இவ்வளோ டாக்ஸ் வந்து இல்லை. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாரையும்
அண்டர் ரேட்டடாக வந்து அண்டர் ரேட்டடாக வச்சுருக்கோம். ஓவர் ரேட்டடாக ரொம்ப அப்படியே பெருசாக வந்து நம்ம கொண்டாடுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ளஸ் நல்ல சினிமாக்களை வந்து எப்போவுமே தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரேமலுவாக இருக்கட்டும், நீங்கள் மோகன்லால் சார், மம்முட்டி சார் படம் ஒன்று வந்துச்சு, பிரம்மயுகம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சுமல் பாய்ஸு, இப்போ ஆவேஷம், எல்லாமே வந்து ரசிக்கிறாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு இது ஒரு ஃபேஸ், அவ்வளோதான், அதை கடந்து போய் இப்போ அடுத்தது லைனாக வருதே, ராயன் வருது, அதுக்கப்புறம் கோட் வருது, அப்புறம் ரஜினி சாரோட வேட்டையன் வருது. ஸோ இது எல்லாமே ஒரு ரவுண்டு போகும் இல்லை எல்லா இடத்துலையும். ஸோ ஃபியூச்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ஃபியூச்சர் நல்லா தான் இருக்குது. இப்போமே இது ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் தானே இது, அவ்வளோ நான் அவ்வளோ நாள் இல்லையே, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 4-6 மந்த்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வந்து லவ்வர் ஓடி இருக்கு, அதுக்கு முன்னாடி குட் நைட் ஓடி இருக்கு, அப்புறம் கவினோட படம் டாடா ஓடி இருக்கு, நிறைய படங்கள் ஓடி இருக்கு. ஆமா, நிறைய சின்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்போ பெஸ்ட்டா வந்து குட் நைட், இப்போ டாடா, எல்லாமே குட்டி குட்டி படங்கள், பட் அதுவும் நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த ஹீரோஸ்னால தான் சில படங்கள் ஓடுது. அது வந்து விஜய் நடிக்கிறாருன்றதுக்காகவே அந்த படம் ஓடிடுது, ரஜினி நடிக்கிறாருன்றது கதையே இல்லைனாலும் ஓடிடுது. ஆனா இன்னும் நிறைய படங்கள் ஓட மாட்டேன்து அப்படின்னு டிரெக்டர்ஸ்க்கும் சரி மற்ற ஆக்டர்ஸ்க்கும் சரி ஒரு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருக்குல்ல. அது எல்லாமே வந்து பெர்செப்ஷன் தானே நம்ம பாக்குறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பீஸ்ட் வந்து மலையாளத்துலலாம் நல்ல ஹிட், நல்லா ஓடி இருக்கு, மலையாளத்துல நல்லா ஓடி இருக்கு. இங்கே வந்து அது வந்து நல்லா தான் கலெக்ஷன்ஸ் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்கு, பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குல்ல. நம்ம விஜய் சார் இருக்காரு, நெல்சன் சார் இருக்காரு, இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் ஹிட்டு அப்படின்னும் போது நம்மளுடைய ஹை எக்ஸ்பெக்டேஷனுக்காக அவங்க வந்து என்னங்க பண்ண முடியும். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்கன்னே வந்து தெரியாது. இப்போ கூலிக்குமே அதுதான் இருக்கும், ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தாலே எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம லைஃப்ல யாரிடமும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணாலுமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நம்ம ஒருத்தவங்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது தான் அந்த அது வந்து நம்மளை நீட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து மணிகண்டன் அவர்கள் கூட நீங்க மத்தகம் பண்ணுங்க, அவர் வந்து உங்களுடைய ஸ்கூல் ஸ்கூல்மேட்டும் கூட. ஸோ அங்க ஸ்கூல் டைம்ல நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுலாம், ஸ்டேஜ் மிமிக்ரி எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய. அவர் வந்து வேற செக்ஷன், நான் வேற செக்ஷன். நாங்க அசம்பிளி பண்ணும் போதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி நானும் வந்து அசம்பிளில வந்து ஸ்கிட் பண்ணுவோம். நிறைய பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் வரும்போது நாங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணியிருக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்து மிமிக்ரிலாம் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர். இப்போ வந்து மணிகண்டன் அவர்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு சூப்பரான ஆக்டர் இவர் தான் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவரை பற்றி அவரோட ஏர்லியர் ஸ்டேஜ்லேருந்து தெரிஞ்சுட்டே வந்திருக்கலாம் உங்களுக்கு, அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல படங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சூப்பரான ஆக்டர் இவர் அப்படின்ற, இப்போ ஃபஹத் ஃபாசிலுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ அதே பேர் வந்து மணிகண்டன் அவர்களுக்கும் உருவாகுது, அந்த மாதிரி கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து அவர் டிசர்வ் ஆகிருக்கிறது கரெக்டான ஸ்டேஜ் தான், கரெக்டான டைம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது லேட், நீங்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க மணிகண்டன் பற்றி? இல்லை வந்து என்ன கேட்டிங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஆக்டர்ஸ் வந்து இவால்வ் ஆகும். மணிகண்டன் சும்மாவே இல்ல, அவர் என்ன பண்றாரு, மணிகண்டன் டப்பிங் பண்றாரு, கொஞ்சம் நிறைய டப்பிங் பண்ணிருக்காரு, பெரிய பெரிய டப்பிங் பண்ணிருக்காரு, நிறைய படங்களுக்கு எழுதியிருக்காரு, ரைட்டரா இருந்திருக்காரு, பிளஸ் நிறைய இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. ஸோ அவரே வந்து நிறைய எழுதும் சேதம் சொல்லிட்டு ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் வந்து எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது எழுத்தாளர்களுடைய வந்து இன்வால்வ் பாயின் பண்ணும்போது ஸோ நம்மளோட வாழ்வாதாரமாக நம்மளுக்கே ஒரு ஒரு புரிதல் வரும்ல, அந்த புரிதலுக்கு வந்து டைம் ஆகும். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் ஃப்ரம் எம்ஜிஆர்லேருந்து கேட்டிங்கன்னா 40 வயசில் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தாங்களா, இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ட்ரை பண்ணிக்கிறாங்க. மணிகண்டன் வந்து இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து இது கற்றுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, சினிமானா என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்காரு, எந்த கதை ஒர்க் ஆகுது. இப்போ விக்ரம் வேதா எழுதும்போது அது ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் அவர் எழுதியிருப்பார் ரைட்டிங் பண்ணும்போது. ஸோ அது திரையில் பார்க்கும்போது அப்போ இது ஒர்க் ஆகுது, இது நல்லா இருக்கு. ஆக்டிங் பண்ணும்போது வந்து அவருக்கு நிறைய நடிக்கும்போது அவருக்கும் தெரியுது, ஓகே
இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தானே வருவோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு தேவைப்பட்டிருது. இதெல்லாம் இல்லாமல் உடனே அவர் வந்திருந்தார்னு வைங்களேன், வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சஸ்டெயின் ஆகிருக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ அவருக்கு தெரியும் எது கரெக்டாக போகுது எது கரெக்டாக இல்லைன்றது இப்போ மணிகண்டனுக்கு தெரியும். அதனால் அவர் கரெக்டாக பண்ணுறாரு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ரொம்ப சீரியஸாக பேசிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். உங்ககிட்டேருந்து சில சில கேள்விகள் கேட்குறேன், யோசிக்காம டப்புன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஓகேவா, உங்களுக்கு செலிப்ரிட்டி க்ரஷ் யாராக இருக்காங்களா? இருக்காங்க. யார்? மிர்னல் டாக்கூர். ஓ சூப்பர். சரி, உங்ககிட்ட வந்து நீங்க வெளில போகும்போதுலாம் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்கல்ல, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசும்போது ஏதாவது கேர்ள்ஸ் வந்து பேசும்போது, யோ இவங்களை டேட் பண்ணலாமா இவங்க கொஞ்சம் அழகா இருக்காங்களே அப்படின்லாம் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் மைண்ட்ல கூட அப்படி இல்லை இல்லை, அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. சரி, அவங்க அவங்களுடைய ஆப் ரொம்ப ஹாப்பியாக நம்ம கிட்ட சொல்கிறாங்க. நம்ம எப்படி டக்குன்னு அது மாதிரி தோணும், நம்மளுக்கு அப்போ நர்வஸாக தான் இருக்கும், ஐயோ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, கொஞ்சம் வெக்கப்படுவோம் நான். பேசிக்கா யாராவது வந்து எங்க சூப்பராக பண்ணீங்க சமையல் பண்ணீங்கன்னா ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி, ஏன்னா எனக்கு தெரியல நான் என்ன கிழிச்சிருக்கேன்ட்டு. சரி, உங்களோட உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் யார் ரொம்ப ஜாலியாக பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னா? ஒரு அஞ்சு பேர் பேசுவீங்களா? இவர் தீபக் பரமேஷ், அப்புறம் மணிகண்டன், அதுக்கப்புறம் காயத்ரி, அவங்க நல்லா பேசுவாங்க, காயத்ரி நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன வேற யார் சொல்றது, கவின். கவின் நல்லா தெரியும், நல்லா தெரியும். நிறைய பேர் இருக்காங்க தக்கு. ரெபா, ரெபா பயங்கரம். அப்படி இந்த அஞ்சு பேர் பத்தி ஏதாவது காசிப் சொல்லுங்களேன். அஞ்சு பேர் என்ன காசிப்புங்க? கவின் பத்தி, தீபக் பத்தி. கவின் பத்தி பெரிய, இப்போ கவின் வந்து பெரிய படம், அடுத்து ஒரு பெரிய படம் பண்ண போறாரு. ஓகேவா? சரி, ரபா பத்தி சொல்லுங்க. ரபா பத்தி என்ன கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவருக்கு. உங்களுக்கு என்னங்க காசிப் சொல்றது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். ஓ, எஸ்கேப் ஆயிட்டீங்க. சரி, ஓகே. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னா? நிறைய இருக்குங்க. குடியிருந்த கோயில் பிடிக்கும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக தளபதி பிடிக்கும். தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதியெலாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். முத்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கமல் சார் படம் வந்து நிறைய படம் பிடிக்கும். கமல் சார் படம், புன்னகை மன்னன் பிடிக்கும். அது மாதிரி நிறைய படம், இந்த 80s 90s படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, லேட்டஸ்ட்டாக வந்து குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நிறைய படங்கள் இருக்குது, டக்குன்னு நீங்கள் கேட்டால் டக்குன்னு வராது. எஜமான் ரொம்ப பிடிக்கும், அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். சரி, ஆக்டிங்கை தாண்டி சினிமாவில் வேறு ஏதாவது நான் பண்ணணும், கற்றுக்கிட்டாவது இதை பண்ணிடணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுற விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்குங்க, சினிமா டெக் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜார்ஜ் சி வில்லியம்ட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர், இங்கே நாங்கள் ஷார்ட் தெரி சினிமா தெரி கத்திலாம் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஓகே, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும்போது நான் தான் அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இந்த தெர்மோகோல் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவேன். அவர் செம்ம ஸ்டைலாக பண்ணுவார். ஸோ பார்க்கும்போது சரி இவ்வளோ அழகாக காமிக்கிறாருல்ல அவர் அப்படின்னு வந்து பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சினிமா. சூப்பர். நீங்க வந்து பாட்டு பாடுவீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அழகான ஒரு பாடல் எங்க, இல்ல 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 ப்ளீஸ், நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து ஆரம்பிச்சிட்டீங்க ப்ளீஸ் ப்ரோ. நீங்க ஏதாவது ஒரு அழகான பாட்டு, எஸ்பிபி அவர்களுடைய பாடல் ஏதாவது. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, பூசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ள, பயணம் இங்கு போனால் என்ன, பாதை நூறி ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணி விழுவா சும்மா இல்லடா, உள்ள மட்டும் தானே உசுர கூடத்தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சூப்பரா இருந்துச்சு. சரி, அதுல இருந்து போடுங்க அந்த சாங். சரி, எப்பவுமே வந்து சும்மா மைண்ட்ல ஓடிட்டே இருக்க பாடல் அப்படின்னா? எப்பவுமே மைண்ட்ல என்ன வழி அடி என்ன வழியதா பாத்தீங்களா, அந்த பாட்டு பாடாம விட்டீங்க பாத்தீங்களா? கோபுரமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன், கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன், வெண்ணிலவேனை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன், வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் அடிக்கட்டி அனுப்பி வைப்பேன், என் காதலின் தேவைகள் காதுக்குள் ஓதி வைப்பேன்,
உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றுரைப்பேன். என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. உங்களோட இன்ஸ்டாவில் வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து நான் பார்த்தேன். ஸோ எவ்வளோ பிடிக்கும் ஏன் பாலகுமாரன் ஐயா வந்து பாருங்க, அவர் பேசும்போதே உடம்பு வந்து சிலிக்கும். அவர் வந்து என்னோட குரு, ஆக்சுவலி என்னோட வந்து குரு. அவர் தான் வந்து அவரால் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அது அவரை பற்றி எப்போ பேசினாலும் வந்து கண்ணு கலங்கிடும் எனக்கு. இது ஆக்சுவலி சூர்யா பாலகுமாரன் அவரோட பையன். ஸோ அவர் தான் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார். ஸோ அப்போது அவர் வீட்டில் வந்து ஒரு நாலு நாள் தங்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அப்போது வந்து அவர்கிட்ட நிறைய பழகிற வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன், ரொம்ப பாசிட்டிவ் பர்சன். அதாவது நான் ரொம்ப லோ, இந்த ஆடிஷன்லாம் போயிட்டு ரொம்ப லோ ஆகிட்டு வருவேன். ரொம்ப லோ ஆகிட்டு வரும்போதெல்லாம் அப்படியே அவர் உட்காருவார், அவர் கீழே உட்காந்துட்டு இருப்பேன். இந்த நெஞ்சில் வந்து இப்படி ஒரு தட்டு தட்டுவார், தட்டு தட்டினோடனே ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே அப்படியே சிலுத்துறோம். நல்லா வருவடா, ஏன்டா கவலைப்படுற, நல்லா இருப்படா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப உத்வேகமாக பேசுவார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் அவர். அவர் ரொம்ப பாசிட்டிவ். வாழ்க்கையில் தடமாறி போகும்போதெல்லாம் வந்து அவர் தான் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். சூர்யா மூலியமாக வரும், இல்லை நான் கேட்பேன் அப்பா இருப்பாரா அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து பார்க்கும்போது இதுவாகிடும். நம்ம சரி, நம்ம ரொம்ப வீட்டில் ரொம்ப ப்ரெஷர், வீட்டில் எல்லாம் யாருக்குமே சினிமாவில் நம்ம இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா பெருசாக சம்பளம் வராது, நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஓகே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போல்லாம் வந்து அவர் தான் சொன்னார், நீ இதில் நல்லா வருவேன், கவலைப்படாத, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. அவர் வந்து ஒரு உண்மையிலே ஒரு எழுத்து சித்தர் தான், சித்தர் தான் அவர். பயங்கரமா அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன், நான் புத்தகங்கள்லாம் அவரோட கர்ணன்லாம் வந்து முன்னாடியே படிச்சிருக்கேன். இப்போ நிறைய சொர்க்கம் நடுவேலாம் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் படித்தேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் அது, சொர்க்கம் நடுத்து. அது வந்து அவர் ஒரு பயங்கரங்க, அவர் சகாப்தம் தான் அவர். அவர் கனவு அவர் எப்படி எழுதுறீங்க அதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், தூங்குவார், தூங்கி அந்த கனவை ஃபாலோ பண்ணுவார். அந்த கனவில் ஒரு கனவு வரும், அதை ஃபாலோ பண்ணி அதில் கேள்வி பதில் அதெல்லாம் கேட்பார். யார்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அதெல்லாம் தெரியாது அவருக்கு. அவருக்கு தெரியும், ஆனால் யார்கிட்ட சொன்னதில்லை. அவர் கேட்பார், அவர் அந்த பதில் அவருக்கு வரும், அதை எழுதிட்டு திருப்பியும் உறங்கும்போது திருப்பியும் அந்த கனவை வந்து தொடர்வார். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. அது பயங்கரம். அவர் வாங்கிட்டு வந்த வரம் சூர்யா பாலகுமாரனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இப்போது சினிமா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சினிமா அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் அவருக்கு பெரிய படம் அமையணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? ஒரு பெரிய படத்தில் நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. இல்லை தெரில, அது என்ன கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் எனக்கு. எல்லா பெரிய படங்களையும் நம்மளை வந்து நடிக்கணும்னு ஆசை, ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாதனால என்னால் எதுவுமே சொல்ல. இப்போதைக்கு என் கரண்ட்ல இருக்க ப்ராஜெக்ட் வந்து பிரசாந்த் ரமணன் சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர், நிறைய ஒரு புது படம், நல்ல படம் ஒன்று அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜாக்சன் துரை அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், நம்ம டிஎஃப்டி பசங்களுக்காக பண்ண ஒரு படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அது அப்புறம் ஜாக்சன் துரை 2 சொல்லிட்டேன்ல, அதுதான் இப்போதைக்கு மலையாள படம் ரிலீஸ் இருக்கு. ஓகே, 16 ரிலீஸ் இருக்கு இப்போதைக்கு. அதுதான் நிறைய படங்கள் பேச்சு வச்சிருக்கேன். ஸோ அது வரும், வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். கார்த்திக் சார் எல்லாரும் எடுப்போம், பட் ஆனால் அது ரொம்ப மிமிக்ரின்றது வந்து இப்போ வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப மணிகண்டன் வந்து எல்லாத்தையும் மிமிக்ரி பண்ணி பண்ணி அவன் வந்து வேற மாதிரி தயவு செய்து மிமிக்ரி பண்ணாதரா, ஹீரோ ஆயிட்டா சொல்ற அளவுக்கு. சிவகார்த்திகேயன் சாரும் பாத்தீங்கன்னா நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க எல்லாம் வந்து மிமிக்ரி பண்ணும்போது நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஸ்கூல் டைம் பண்ணதை வச்சு சொன்னாது நல்லா இருக்காது. இல்ல நான் பண்ணுவேன், நான் பாடுறதுக்கே கூச்சப்படுவாங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சம், ஏன்னா நடிகன்னா என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தீங்க பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்குமே வந்து
சகாப்தங்களுக்கு நம்ம ஈடுணி ஆக முடியாது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ட்ரை தான் பண்ணுவோம். ஆஸ்பைரிங் தான் நம்ம இன்னைக்குமே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பசங்க எல்லாரும் வந்துட்டு பொண்ணுங்களை கலாய்க்கணும்னா ஜாலியாகிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு சரத் ரவி அவர்களை நிறைய ஒரு வேரியேஷனில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த மேனாமினிக்கு டயலாக பார்த்து எல்லா பசங்களும் பொண்ணுங்களுக்கும் சரி காண்டா இருக்கும், யாரும் அந்த டயலாக்கா பேசுனேன். ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஒரு தடவை பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க தான் அந்த மேனாமினிக்கு அப்படின்னு, ஆமாங்க ஏங்க அப்படி பண்ணீங்க, எல்லாருமே அப்படி பண்ணாங்க பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பேசினதுல இன்னும் வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை நாங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ்பிரஸ் சேனலுக்கு என்ன இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு உரையாடல் என்னோட வச்சுக்கினதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வளர, என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ.